ரஜினியின் அறிவிக்கப்படாத அடுத்த வாரிசாக அமர்க்கலப்படுத்தி வருகிறார் அஜித். தொடர்ந்து வெற்றிகளை குவித்து வரும் இவருக்கு ரசிகர்களின் வட்டம் மாவட்டமாக வளர்ந்து மாநிலங்கள் தாண்டி விரிந்து கொண்டிருக்கிறது. படம் வெளியாகும் போது தியேட்டர்களில் பேனர் கட்டி புகழ் பாட வேண்டாம், கட் அவுட் வைத்து பால்குழியில் நடத்த வேண்டாம், எல்லாவற்றுக்கும் மேலாக ரசிகர் மன்றமே வேண்டாம் என்று கலைத்து விட்ட பிறகும் அதை சொல்றதுக்கு நீ யாருப்பா, நாங்க அப்படிதான் செய்வோம் என்று பாசக்கார பிள்ளைகளாக அஜித்தை தூக்கி பிடித்து கொண்டாடி வருகிறார்கள் அவர்களின் ரசிகர் வட்டம். ஜீன்ஸ் மாறாத டீன்ஸ் ரசிகர்கள் கூட வீரம் படம் வெளிவந்த பிறகு வேட்டி சட்டைக்கு மாறுவதே ஃபேஷனாக கொண்டார்கள். உயிரினும் மேலான ரசிகர்களே, புகை மது இரண்டுமே தீங்கானதா? திரைப்படத்தின் பாதிப்புகளில் கெட்டவைகளை அவங்கள் வாயிலாகவே விட்டுவிட்டு நல்லவைகளை மட்டும் வீட்டிற்கு எடுத்து செல்லுங்கள். உங்கள் நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சி, வெற்றி என்றென்றும் நினைத்திருக்க வாழ்த்துக்கள் என்று அஜித் குமார் ரசிகர்களுக்கு கடிதம் எழுதினார். இந்த கடிதம் அவர்களது குடும்பத்தாரையும் கவர்ந்தது. அப்புறம் என்ன, அவர்களும் ரசிகர்களாகிவிட்டனர். இமேஜ் பற்றி கவலைப்படாமல் அஜித் ஏற்கும் கதாபாத்திரங்களை பொது ரசிகர்களும் ஏற்றுக்கொள்வதே இவரது வெற்றிக்கு உத்தரவாதத்தை எந்த வாதம் விவாதமும் இல்லாமல் தருகிறது. மௌனம் படம் எடுத்தாலும் அதை பேச வைத்துவிடும் இயக்குனர் கௌதம் மேனனுடன் தல கைகோர்த்திருக்கும் எண்ணேறிந்தால் படம் பூஜை போட்ட நாளில் இருந்தே பண்டிகை கோலம் கண்டு வருகிறது. யூடியூபில் தூண்டல் காட்சி வெளியான போது முதல் 12 மணி நேரத்திற்குள் 5 லட்சம் பேர் பார்த்து ரசித்தார்கள் என்பது இதுவரை இல்லாத திரை சாதனை. தன்னை நல்லவனாக மட்டுமே காட்டிக்கொண்டு ரசிகர்களுக்கு வஞ்சக வலை வீசாமல் கெட்டவனாகவும் வருவேன் என்று நெஞ்சக வலை வீசியிருப்பதால் உஷார் பேர் வழிகளும் இவரிடம் சுலபமாக சிக்கிக் கொள்கிறார்கள். இவரது வெளிப்படையான பேச்சு எழுந்து நின்று கைத்தட்டும் ரஜினிகாந்தின் அடுத்த வாரிசாகவே தலையை தலையில் வைத்து கொண்டாடுகிறார்கள் பொது ரசிகர்கள். பக்குவ முதிர்ச்சியும் தேர்ந்தெடுத்த கதாபாத்திரமும் அஜித்தை அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆக்கும் என்பதே மனசாட்சியோடு பேசும் கோடம்பாக்க சினிமாக்காரர்களின் கருத்து.